அங்கிள் ஃபோன் யூஸ் பண்ணாங்க டீ பிடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சோ அதுக்கு முன்னாடி யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ளை பண்ணி பாக்கல பெல் பட்டன் அமைக்க வச்சுங்க. வாங்க பாக்கலாம். உங்க மொபைல் போன்ல இருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸால பாத்தீங்கன்னா அங்க இருக்க பெட்ரோல் வந்து டீ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது ஒரு கட்டுக்கதை, இது வரைக்கும் அது ப்ரூஃபே பண்ணல. நீங்க நம்ப தேவையில்ல, நீங்க தாராளமா மொபைலை யூஸ் பண்ணலாம். அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் ப்ரோ அங்க வந்து டீ பிடிக்குதுன்னு? அதுல ரெண்டு மூணு காரணம் இருக்கு. பட் அதுல மெஜாரிட்டியான காரணம் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா சின்ன வயசுல நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு சீப்பை வந்து உங்க தலையில நல்லா தேய்ச்சிட்டு குட்டி குட்டி பேப்பர் வந்து அது மேல வச்சிங்கன்னா ஈஸியா ஒட்டிக்கும். இதுதான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல உங்க கார் பைக்கில் நீங்க போயிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு உங்க கார்ல பைக் இருக்க சீட்டுக்கும் பாத்தீங்கன்னா நடுவில் கான்டாக்ட் ஏற்பட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி பில்ட் ஆகும். இது எங்க டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது சர்ஃபேஸ் மேல கை வச்சு அங்க டிஸ்சார்ஜ் ஆகும். நீங்க எந்த சர்ஃபேஸ் மேல கை வைக்காம இப்போ பெட்ரோல் போற சமயத்தில் உங்க கையை பக்கத்தில் இருந்து போனீங்கன்னா ஆல்ரெடி பெட்ரோல் வந்து உங்க பேப்பர் சேட்டு இருக்கும், உங்க கையில் இருக்க சார்ஜஸ் வந்து அங்க டிஸ்சார்ஜ் ஆகி அங்க ஸ்பாட் இருந்து பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா பர்ன் ஆக ஆரம்பிக்கும். இதுல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வண்டியில இருந்து இறங்க சொல்ல ஏதோ ஒரு சர்ஃபேஸ் மேல நீங்க கை வச்சுன்னா போதும், அதுல இருக்க சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடும். இருக்கும் அப்படின்னு பைக் ஃப்ரம் டெஸ்லா.